உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் தமிழ் நான் உங்களிடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, இப்ப இருக்கிற சூழ்நிலையில் உலகத்துல நடக்கிற எல்லா தகவலையும் ரொம்ப ஃபாஸ்டா உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே இடம்னா அது Facebook தான். Facebook யூஸ் பண்ணாதவங்களை விரல் விட்டு சொல்லிடலாம். அதே போலதான் Facebook மெசேஞ்சரும். இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனா, ஒரு சில பேர் ரெண்டு மூணு சிம் வாங்குற மாதிரி ரெண்டு மூணு Facebook அக்கௌண்டும் வச்சிருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் தனித்தனியா அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணணும். பட் இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு அப்ளிகேஷனா இருந்தா Facebook யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரை ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தா போதும், Facebook சர்வீஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை 1 மில்லியனுக்கும் மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு 4.5 ரேட்டிங். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழ இருக்கு. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம ஓபன் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் பற்றிய இன்ட்ரோ நிறைய வரும். எல்லாத்துக்கும் ஆரோவை கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுடைய Facebook யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். Facebookல எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே போலதான். கீழ 5 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Facebook ஹோம் பேஜ். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் Facebook மெசஞ்சர். இதுக்கு முன்னாடி Facebook மெசஞ்சர் அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணனும். பட் இந்த அப்ளிகேஷன்ல மெசஞ்சரை ஆட் பண்ணிருக்காங்க. மெசஞ்சர்ல எப்படி சாட் பண்ணுவீங்களோ அதே போல தான் இங்கேயும் சாட் பண்ணிக்கலாம். மூன்றாவது ஆப்ஷன் நோட்டிபிகேஷன், அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான்காவது ஆப்ஷன் செட்டிங்ஸ். மேல ரைட் சைடுல செட்டிங் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்க நிறைய ஃபீச்சர் இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாக் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நைட் மோட் தேவைப்பட்டால் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கங்க. பெரிய டெக்ஸ்ட் வேணும்னா அதையும் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தீம் கலர். இது வரைக்கும் Facebook ப்ளூ கலர்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ல தீமை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். நான் இப்ப கிரீன் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். Facebookல உங்களுக்கு தேவையான வீடியோவை ஒரு சில நொடிகள்ல நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்றேன். அந்த வீடியோக்கு மேல ஒரு கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோ ஃபுல் சைஸுக்கு வந்துவிடும். இப்போ கீழே டவுன்லோடுன்னு காட்டும், அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க அலோவை கிளிக் பண்ணணும். இப்போ டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன்ல வீடியோவை ரொம்ப ஃபாஸ்டா டவுன்லோட் பண்ண முடியும். மறுபடியும் ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் கம்ப்ளீட்டட். நான் ஏற்கனவே சொன்னது போலதான் ரொம்ப ஃபாஸ்டா டவுன்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 5வது ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃப்ரெண்ட்லி ஐகானை கிளிக் பண்ணுங்க. இங்க ரைட் சைடுல சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாப்அப் வரும். இந்த இடத்துல உங்களுடைய 2வது மற்றும் 3வது Facebook அக்கௌண்டையும் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஆட் Facebook அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களுடைய Facebook அக்கௌண்ட்டுக்கு போக இந்த ஃப்ரெண்ட்லி ஐகானை கிளிக் பண்ணுங்க. சுவிட்ச் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க பிரைமரி Facebook அக்கவுண்ட்க்கு வந்துவிடும். திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களை ஆன்லைன் தமிழ்